ஸோ ஆல்ரெடி இந்த படத்தை பற்றி லாஸ்ட் இயர் நிறைய பேசியிருக்கோம், அதில் நான் பதிவு பண்ணேன். என்னென்னா யானைகள் பார்த்து நான் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பயப்படுவேன். இந்த யானை பார்க்கும்போது கூட ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசுக்குள்ள. பட் வாழ்க்கையில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது சில மனிதர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யானை கூட பாசமாக தான் இருக்குது, பட் மனிதர்கள் அப்படி இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஷார்ப். என்னை கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு உன்னியோட நடிச்சு. இன்னைக்கு கூட நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணோம், கண்டிப்பாக நான் யாருன்னு அதுக்கு தெரியும், என் கூட விளையாடுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் மனுஷன் தான் சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் மறந்துடுறான். ஸோ யானையா மனுஷனானு கேட்டிங்கன்னா யானை தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன், அவன் ஒரு பெட்டர் கம்பேனியன் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து எல்லாரும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம், நீங்கள் எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணோம். இது சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் படம் மூலிமா. அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ பெரிய வேர்ல்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அது எதனாலுங்கிறது இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பை சான்ஸ் நடந்திருக்கு அது. அண்ட் ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை சேர்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் ஹீரோஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா 3 languages film, to execute it and to promote it is not an easy task, especially after the current situation. In the situation, they're still stronger. They wanted to release this in theaters and I really appreciate them for that. And Rana, a great co-star, a good friend, has worked really, really hard for this movie. And that, Tenji, one soul who's been right with Prabhu Solomon sir from scratch in the Kadha Ketathil Endu Enni Varaiku, he's there. And hats off to him for his dedication and hard work. And entire team of Kaadan, all the technical team, DOP, stunts, ellarume romba romba nandri. Ena unga visuals la unga editing work, ungaloda music ellame vandu theriyudhu trailer paakumbodhu. And to all the to both the beautiful ladies here, great work in the movie. Paavam Zuhaila vandu worked really hard. Kittadatta nariya action sequences la irundhadu avangalukku. Forest la vandu nariya guns odala vandu palaga vendiyadha irundhadu. It was very, very difficult for her to work. அவங்களோட ஒர்க் வந்து என்னால் எனக்கும் அவங்களுக்கு காம்பினேஷன் பெருசாக கிடையாது. ஸோ நான் நேரில் பார்த்துக்கல, பட் ஷி பிளேட் ஹர் கேரக்டர் ரியலி வெல். நான் டப்பிங் அப்போ பார்த்தேன். ஸோ ஐம் ஷுர் யூ லைக் போத் தேர் கேரக்டர்ஸ் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ நிகில். சரி, யானமால ஏற அனுபவம் உண்மையாகவே ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2-3 நாள்லாம் ப்ராக்டிஸ் பண்ண போனேன். அது ஒரு குழந்த மாதிரி இருந்தது சார், அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அது அதுக்கு ஒரு டெக்னிக் வேறு இருந்தது, டெக்னிக்லாம் அழகாக சொல்லி கொடுத்தாங்க அந்த யானை பாகன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சுன்னா யானையிலேருந்து இறங்குறதே கிடையாது. நான் டீ காஃபி அதுக்கு அங்கேயே மேலே உட்காந்து குடிச்சிருது, சாப்பாடு அங்கேயே சாப்பிட்றது, பிரேக்னா அங்கேயே தூங்கிடுது. அந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு, அவ்வளோ பாசமாக இருந்தது. ஸோ யானை மேலே கூட ஐ மீன் ஏறி உட்காந்துடலாம், பட் வாழ்க்கையில் மேலே போகும்போது தான் சார் கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் கீழே இறக்கிறதுக்கு இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். அல்வா இல்லை, லட்டு தானே சார் நிறைய கொடுத்தோம், வெல்லம் 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 நிறைய கொடுத்தோம் சார், நிறைய வெல்லம் கொடுத்தோம். ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உருண்டை வரும். ஸோ நாங்களாம் சொல்லுவோம் சார் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி இருக்குது. சார் சொல்லுவார் அது ஒரு சின்ன பூந்தி மாதிரி பார்த்துக்கு, நமக்கு தான் அது பெருசாக தெரியுது அப்படின்ட்டு. ஏன்னா எப்போவுமே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா மிருகங்களோட பழகணும்னா ஃபஸ்ட்டு அதோட பசியோட அட்டாச் ஆகிருந்தோங்கிறத நான் நினைப்பேன். ஸோ நான் போனவுடனே ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா அதுக்கு நிறைய சாப்பாடு ஊட்ட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னை பார்த்த உடனே அது தும்பிக்கு தூக்க ஆரம்பிச்சிச்சு ஊட்டணுங்கிறது டெய்லி. ஸோ அந்த அளவுக்கு அது வந்து பழகிருச்சு. அண்ட் டெய்லி காலையெல்லாம் குளிப்பாட்டுவோம் யானையை. ஸோ அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அதை வந்து குளிப்பாட்டுறதுக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நான்லாம் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் வாழ்க்கையில் பண்ணுவேன். ஸோ பிரபு சார் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஸ்டடி பண்ணி வச்சுருக்காரு காடுகள்லையும் சரி யானைகள்லையும் சரி. யானை ஏன் காட்டுக்கு ரொம்ப முக்கியங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையை என்கிட்ட சொன்னார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, சுவாரஸ்யமாகவும் இருந்தது. ஸோ ராணா சார் சொன்ன மாதிரி எங்களால் வந்து ஈஸியாக அந்த கேரக்டருக்குள்ளே போக முடிஞ்சது, பிகாஸ் அவர் அவ்வளோ நாலேஜ் வச்சுருக்காரு. அண்ட் அவரோட வாழ்க்கை எப்படி இந்த படம் மூலிமா மாறிச்சோ உண்மையாகவே என்னோட வாழ்க்கையும் மாறிச்சு. நானும் வந்து நிறைய விஷயங்களை வேறு மாதிரி பார்க்க ஆரம்பித்தேன். பிரபு சாரோட உட்காந்து சீன் இல்லாத டைமில் உட்காந்து பேசுகிற விஷயங்கள், லஞ்ச் டைமில் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து பேசுகிற விஷயங்கள், ஒரு 3 language crew,
இது எல்லாமே வந்து ஒரு வேற ஒரு அனுபவம் கொடுத்தது, வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. வாழ்க்கையில் நம்மளால் இன்னும் நிறைய பண்ண முடியும், நிறைய சாதிக்க முடியுங்கிறது பிரபு சார் சொல்லி கொடுத்தாரு. ஸோ பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி. அதான் சார், நீங்கள் என்ன இந்த படம் மூலயமா கற்றுப்பீங்களோ அதான் என் கேரக்டர் இந்த கதையில் கற்றுக்கும். ஸோ நான் எப்படி யோசிப்பேன் முன்னாடி, ஸோ என்னோட மாற்றம் எப்படி இருக்கும் படத்தில், அதுதான் உங்களோட மாற்றமோ ஆடியன்ஸாக வந்து என் கூட மாறும். ஸோ நிறைய ஷேட்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ நிறைய இமோஷன்ஸும் இருக்குது. யானை பாகனாக இருந்தாலும் நான் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறேங்கிற சில விஷயங்களும் காமிச்சிருக்கிறாரு. நான் எப்படி லேர்ன் பண்ணுறேன் அண்டு என்னோடய பாட்டு இவங்களோட காம்பினேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. காட்டுக்குள்ளே நடக்கிற சிறு அரசியல் பற்றிலாம் சார் சொல்லியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்கிறாரு. அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்.